அரிசியை சேர்த்தோம். அந்த அரிசியை சேர்க்கும் போது நாங்க 10-11 அரிசி தான் சேர்க்க முடியும்னா, இந்த இசையோட உற்சாகத்துல நாங்க ஒரு நாளைக்கு 15 அரிசி சேர்த்தோம் அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு கூட்டத்தோட தலைவர் சொன்னான். அதுக்கு நீங்க 15 சேர்த்துட்டீங்க, 11 சேர்க்கிறவங்க. நான் வந்து இசைய வாசிச்சதுனாலதான் உங்களால கூட சேர்க்க முடிஞ்சு. நீங்க ஒவ்வொருத்தரும் 2-2 அரிசி எனக்கு கொடுத்தா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி உடனே எல்லா எறும்பும் கூட்டம் போட்டு, ஆமா நம்ம 11 தான் ஜப்பான் இதாலதானே 4 கூட வருது, அதுல 2 கொடுத்தா தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எறும்பும் 2-2 அரிசி அது கொடுத்துதான், 2-2 அரிசி அந்த எறும்பு கொடுத்ததுனால இப்ப எறும்புகள் 10 தான் சேர்ந்துச்சு. அந்த இசை நிகழ்ச்சியை நடத்தி அதை வந்து உற்சாகப்படுத்தினதுனால அந்த வெட்டுக்கிளிக்கு ஆயிரக்கணக்கான அரிசிகள் கிடைச்சிச்சான். அதே போலதான் நம்ம நகரத்தார் சங்கத்தின் தலைவர்களும், அந்த தலைவர்கள் வந்து கடுமையா உழைச்சு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணினாங்க அப்படின்னா, ஒவ்வொரு சங்கத்தோட உறுப்பினர்களும் 2-2 அரிசி கொடுக்கற மாதிரி நிறைய டொனேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம், அதுக்கு உதாரணம் வந்து இப்ப காசியில இப்ப ஆரம்பிச்சாங்க, ஆரம்பிச்ச உடனே பணம் வந்து குமிஞ்சிருச்சு. அதே போல நம்ம மதுரை நகரத்தார் சங்க தலைவரும் இந்த கட்டடத்தை ஆரம்பிச்சாங்க, டொனேஷன் வந்து குமிஞ்சிருச்சு. இதே போல ஒவ்வொருத்தரும் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய தலைவர் வந்தாலே நம்ம சமுதாயம் மென்மேலும் வளரும். அதே மாதிரி அபிராமி ராமணன் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, ஒரு மாநாடு நடத்தணும்னு சொல்லி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. 2018 தஞ்சாவூர்ல சேரத்தில் நகரத்தார் மாநாடு சிறப்பா இதே போலதான் நாங்க நடத்தினோம். அப்ப வந்து நான் செக்ரட்டரியா இருந்தேன். அதே போல இந்த பீரியட்ல இவங்க மதுரையில இருந்து ஒரு பெரிய மாநாடு நடத்தணும், அந்த மாநாட்டுக்கும் தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தின் சார்பாக அனைத்து சப்போர்ட் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறதையும் தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.